ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु माविद् विशावहै ॐ शान्ति शान्ति शान्तिः ஓம் சாந்தி அன்னை நெருளால் ஸ்ரீ சாதுவோம் சுவாமிகளின் ஆசையின் இயல்பு என்ற பாடல் தொகுப்பிலே பனிரண்டு பாடல்களுக்கு விளக்கம் பார்த்துள்ளோம் இப்போது பதின் மூன்றாவது பாடலின் விளக்கத்தை காண்போம் வாழ்வு மரணம் அறிவு அறியாமை விருப்பு வெறுப்பு இவையெல்லாம் சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற நம் மூல இயல்பின் மாயார் தோற்றங்களாகிய இரட்டைகள் அந்த இரட்டைகள் எப்படிப்பட்டவை பொய்யான வேஷங்கள் என்று எச்சரித்து இதனை எப்போ தெரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய மூல நிலையாகிய சொரூபத்தில் ஆத்மாவில் ஒன்றித்திருக்கும் போது தான் இந்த உண்மை உனக்கு விளங்கும் அந்த கருத்தை விளக்குவதற்கு அடுத்த பாடலில் ஒரு சூழலை எடுத்துரைக்கிற என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம ஆத்மசாதனம் அதை உண்மையாக எடுத்துக்கொண்டு சிறந்தோடு செய்யக்கூடியவர்களுக்கு பெரியவங்க என்ன சொல்கிறாங்க நீ வந்து விவேக வைராகியங்களை வளர்த்துக்கொள் இந்த உலகப் பொருட்களின் மீது இருக்கின்ற ஆசையை விட்டொழி ஏன்னா உனக்கு விவேக்கம்ங்கிறது என்ன இது எல்லாமே அனித்தியம் பரம்பொருளை தவிர சகலமும் அநித்தியம் அனித்தியமானது எனக்கு வேண்டாம் அதிலிருந்து கிடைப்பதாக நான் நினைக்கக்கூடிய சுகமும் அனித்தியமானது அது எனக்கு வேண்டாம் எனக்கு நித்தியமான சுகந்தான் வேணும் என்று புறப்பொருளில் உள்ள பற்றுதலை திறந்து விடு அப்படின்னு விவேகம் சொல்லி கொடுக்கிறது அப்புறம் கஷ்டப்பட்டு அதை ஏதோ ஓரளவுக்கு அந்த பற்றுதலை குறைச்சிருக்கிறோம் அது நூற்றுக்கு நூறு போயிடுதுன்னு சொல்ல முடியாது அந்தந்த ஜீவன் எவ்வளோ உண்மையாக முயலுகிறதோ அதுக்கேற்ப ஏதோ கொஞ்சம் நஞ்சம் போயிருக்குன்னு வச்சுக்கோ அப்போ மிச்சமே இல்லாமல் போகணும்னா என்ன பண்ணணுன்னா நீ அறிவாயிருந்து அறி அதுவாகவே நீ ஆயிட்டாதான் இந்த இரட்டைகள் விருப்பு வெறுப்புகள் எல்லாம் இல்லாது ஒழியும் அப்படின்னு சொல்கிற பாடலை பார்ப்போம் தன் ஆன்ம ஞான தரிசனத்தால் தான் ஆசை என்னாலும் மீளாது எரிந்து அழியும் பன்னாட்கள் ஐம்புலனோடு ஆடும் போராட்டத்தால் மட்டும் அவை தம் பலம் வென்றார் இல்லைதான் பன்னாட்கள் ஐம்புலனோடு ஆடும் போராட்டத்தால் மட்டும் அவைதம் பலம் வென்றார் இல்லைதான் என்ன சொல்கிறார் தனது ஞான ஆத்ம தரிசனத்தால் தான் முற்கூறிய மூவாசைகளும் எக்காலும் மீண்டும் உண்டாகாதபடி எரிந்து சாம்பலாகும் இகுதன்றி பல வருஷங்கள் ஐம்புலன்களின் போக்கை எதிர்த்து சாதகர்கள் செய்யும் போராட்டத்தால் மட்டும் அவ்வாசைகளின் வலிமையை வென்றவர்கள் யாரும் இல்லை இது ஒரு அரிய உண்மை ஆத்ம சாதனத்தில் உண்மையாக ஸ்ரத்தையோடு முயலக்கூடிய ஒவ்வொரு சாதகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன விஷயம் தன் ஆண்மையான தரிசனத்தால் தான் ஆசை என்னாலும் மீளாது எரிந்து அழியும் ஆசை விருப்பு என்பது அழியணும் எப்படி அழியணும் எரிந்து அழியணும் அப்படியே எரிஞ்சு சாம்பலாக போயிடணும் எப்படி எரிஞ்சு சாம்பலாக போகணும் என்னாலும் மீளாது எரிந்துழியும் திரும்ப அது உயிர் கூடாது அந்த அளவுக்கு அது வந்து தன் வலிவை முற்றிலும் இழந்து அழிந்து ஒழிய வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும் தன் ஆன்ம ஞான தரிசனத்தால் தான் இது எப்போ நடக்கும் நீ உன்னுடைய ஸ்வரூபத்தை ஆத்மா என்கின்ற இயல்பை நேரடியாக அறிகின்ற தரிசனம் தரிசனம்தான் இதுக்கு ஒரே தீர்வு அப்போ உன்னை நீ ஆன்மாவாக அறியவில்லை என்றால் இந்திரியங்கள் படுத்துகிற சேட்டை மனசில் எழுகின்ற ஆசை இவைகளை முற்றிலும் துறப்பது சாத்தியமில்லை நீ ஆத்மாவாக உன்னை உணரும்போது தான் இதுக்கு தேவையில்லைன்னு உண்மையிலே நீ அதை விட்டு வெளியில் வருவே அப்படி இல்லையே இப்போ எல்லாம் எதுக்கு பண்ணணும்னா பன்னாட்கள் ஐம்புலனோடும் ஆடும் போராட்டத்தால் மட்டும் சாதாரணமாக சாதகன் என்ன பண்ணுகிறான் குருதேவரும் அவருடைய நேரடி சீடர்களும் தங்களுடைய உபதேசங்களே ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் என்ன தியானம் என்பது ஆரம்ப கட்டத்தில் மனதோடு செய்கிற போராட்டம் தியானத்துக்கு ஒரு லட்சியம் வைத்துக்கொண்டு அது இஷ்டதேவத்தினுடைய வடிவம் அதை தியானிக்கிறோம்னு வச்சுப்போம் அதை நினைக்கணும்னு உட்காந்தா அதை தவிர எல்லாத்தையும் நினைக்கும் மனசு இங்கே வா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு உள்ளே போக வேண்டியிருக்கு இப்படியும் மனசோடு போராட்டம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் இது தியானத்தில் தியானம் முடிஞ்சு இப்போ உலக விவகாரத்தில் ஈடுபடும்போது மனசு எப்படி இருக்குன்னா நம்முடைய லட்சியத்தை மறந்து லட்சியத்துக்கு ஒவ்வாத பொருட்களிலும் உறவுகளிலும் மனிதர்களிலும் உண்மை இருப்பது போல் நினச்சி ஆசையை வளர்த்துக்கொள்ளுகின்றது அந்த ஆசையை நாம் நீக்க போராட வேண்டியிருக்கு இப்படி போராட்டம் தான் எவ்வளோ நாள் பன்னாட்கள் பல பல காலமாக என்ன செய்கிறோம் நாம் ஐம்புலனோடு ஆடும் போராட்டம் போராட்டம் பண்ணுறோம் யார் கூடன்னா ஐம்புலன்களோடு ஐம்புலன்களோடுன்னு நேர கண்ணுக்காது மூக்கு நாக்கு தோல்லோடு அல்ல அது வழியாக செல்லுகிற மனதோடு இதே உண்மையைத்தான் இரண்டாவது அத்தியாயத்தில் ஸ்தித்தப்பிர லக்ஷணத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொல்கிறார் இந்திரியங்களை தடுத்து வைப்பவனுக்கு விஷய அனுபவங்கள் இல்லை ஆனால் ஆசை உண்டு பரமாத்மாவை தரிசித்த பின்னர் அவருடைய ஆசையும் அழிகிறது அப்போ என்னது ஆத்ம தரிசனம் கிடைக்கும் பொழுதுதான் ஆசை ஓயும் அந்த கருத்தை தான் இந்த பாடலிலே பலி விருத்தி சொல்லுகின்றார் ஸ்ரீ சாது வோம் சுவாமி ஹை ஓம் ஸ்தಾಪகாய ச தர்மस्य सर्वधर्मஸ்வரூபிணி அவதார்வரிஷ்டாய